எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டியர் பரத். இன்றைக்கி என்ன நாள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி தைப்பூசம் முருகருக்கு. நான் காலையிலே போய் சாமி கும்பிட்டு ஒரு நல்ல நாளாக அமையட்டும்னு வேண்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்த பற்றி ஒரு ஃபேமஸான ஏரியான்னு சொல்ல முடியாது, பட்டு எங்கள் இந்த பக்கம் சரௌண்டிங்கில் இதுவும் ஒரு சூப்பர் பிளேஸ் தான். அதுக்கு போயிட்டு நான் ஃபுல் கிளியராக உங்கள்கிட்ட காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங்ஸ் ஆல்வேஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு கஷ்டம், இவ்வளோ ஒரு தடையாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அது ஏற்றுக்க முடியல. ஃபஸ்ட்டு வந்து மெமரி கார்டை தொலைச்சிட்டேன். மெமரி கார்டு ஒரு 128 GB, அப்புறம் 950 ரூபா பக்கம் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட். இப்போது நிலைமைக்கு எனக்கு பெரிய அமௌண்ட்டு. இப்போ 100 ரூபா பெட்ரோல் போனால் கூட நான் ரொம்ப ஒரு தடுமாடுறேன். இப்போ இன்றைக்கி என்ன தொலைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆயிடுச்சு. தொலைச்சனான்னு போக போக தான் தெரியும் மிஸ் ஆயிடுச்சு. நான் வச்ச இடத்துல இல்லை, வீடு ஃபுல்லாக தேடிடலாம், வீட்லேருந்து இல்லை. அது இதுக்கு மேலே கிடைக்குமான்னு தெரியல. இந்த மவுண்டிங் ஹெல்மெட் மவுண்ட்டோட கோப்ரோவோட ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற அந்த ஃபிக்ஸிங் ப்ராக்கெட்டை தொலைச்சிட்டேன். அது ஒரு ஸ்க்ரூ மாதிரி வரும், அது போச்சு. அது இல்லைன்னா புதுசாக தான் வாங்கி ஆகணும். இப்போ எதில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ வாங்கும் போது அது கூட ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு அட்டாச் மாதிரி அந்த ப்ளாக் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டிக் கொடுத்தாங்க. அந்த ஸ்டிக்கில் வர ஒரு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வர ஒரு ப்ராக்கெட்டை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போது ரொம்ப ஒரு இதாகுது. இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் அதை பற்றி நான் போக போனால் நான் வீடியோவில் சொல்கிறேன். அது ஃபன்னாகவும் இருக்குது, நினச்சி பார்த்தா எனக்கு வேதனையாகவும் இருக்குது. அதுக்கும் ரொம்ப இதாகிச்சு. நான் இப்போ வீடியோவில் போகலாம். வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் என்ன பண்ணேன்னா, வீட்டிலேருந்து வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் தூரம் வீட்டிலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு தோணலைங்க. ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லை. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 50 மீட்டர் இருக்கும், அதுலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் இப்போ ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த ஆரஞ்சு கலரில் இது ஆகும் மேலே, ஒரு சின்னஸாக ஒரு இதில் ப்ராக்கெட்டில் செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சரி, அதுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இல்லைனாலையும் லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து ஒரு இல்லை ரெட் கலர் லைட் எரியும், அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு, கேமரா ஆனில் தான் இருக்குன்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், கோப்ரோ ஆன் பண்ணதோடனே அது ஆரஞ்சு கலர் இதுவும் வந்துச்சு, செகண்ட்ஸும் வந்துச்சு. ஒன்று ரெண்டு செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ரெட் கலர் அந்த இதுவும் தெரிஞ்சிச்சு. நான் அதை பார்த்துட்டு சரி எப்பயும் போல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருங்க, இதில் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நான் மெயினில் போய்ட்டு நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பேசிட்டு எவ்வளோ தூரம் போனங்க, கிட்டத்தட்ட ஃபுல்லாக அந்த ஏரியா போயிட்டு வரைய ஃபோன் பண்ணுறேன். ஆ, யாரு மாமா தாங்க. திடீர்னு வந்துட்டாங்க, அது அவங்க தான் மாமா. முன்னாடி பைக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போனவர் மாமா. எப்படின்னா எங்கள் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டு, அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி வந்தாங்கன்னே தெரியல, கரெக்டாக 3 பேர் வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் நடந்ததுங்க, நல்லாயிருக்கு. நாம் கன்செப்ட் போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுங்க இந்த இது. அதுக்கப்புறம் முன்னாடி நான் போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு, போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற இதெல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படத்தில் இவர் ஓகே ஒரு கால் ஒரு கண்ணாடி படத்தில் சந்தானம் ப்ரோ ஒரு சொல்லுவார்ல, டே பார்த்தா கிருஷ்ணாவில் வாங்கலையடா திருந்திச்சிடா அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அப்புறம் அவர் அதுவா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அது ஹீரோ தூக்க மாட்டிக்கிறாரு அப்படின்ட்டு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதும்
வண்டி கியர் போட்டு வேகமாக வண்டி அவங்க வீட்டுக்கு விடுவாங்களே. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வீட்டுக்கு வெளியே சவுண்ட் வந்ததுடனே யார் இது அப்படிப்பா யார் இது அப்படின்னு கேட்கும்போது ஐயோ ஐயோ அப்படின்னு தடமலை கை அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. கரெக்டாக நான் வீடியோ போயிட்டு அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணி பாதி வீடியோ முடிச்சிட்டேன், ஃபுல்லாக கார்னர் பண்ணி கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வண்டியை விட்டு இறங்கி ஹெல்மெட்டில் அந்த இது பண்ணும் போது ஃபோக்கஸ் பண்ணும் போது தான் தெரிஞ்சது வீடியோ இன்னும் இதே ஆகலை, வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு எரர்னு வந்துச்சு. மெமரி கார்டு எரர் என்ன காரணமே தெரியல, ஏன்னா புது மெமரி கார்டு. நான் எங்கள் ப்ரோக்கிட்ட நான் சொல்லி வாங்கி ஒருத்தர் அறிவுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நான் மெமரி கார்டை கேட்டு எங்கிட்ட எதுவும் இல்லை ப்ரோ ஏதாச்சும் இருந்தால் கொடு அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட வாங்கினேன். அவர்கிட்ட வாங்கி சரி எங்கிட்ட 4GB 4GB மெமரி கார்டு தான் ப்ரோ இருக்குது, அது என்ன பண்ணுற அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டது. சரி எதுவுமே இல்லாதது அதே பெட்டர் ப்ரோ கொடு ப்ரோ அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி 8GB எந்த 8GB இருந்துச்சு அந்த மெமரி கார்டு இது பண்ணது வீடியோ எடுத்ததுக்கு வந்து அந்த 9 நிமிஷத்துக்கே மெமரி கார்டு ஃபுல்லு வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மெமரி கார்டு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை பாருங்கள், அந்த மெமரி கார்டில் எவ்வளோ ஸ்பேஸ் பற்றிச்சு. நான் எடுத்த வீடியோ 3.5GB பிடிச்சிச்சிங்க கரெக்டாக 9 நிமிஷத்துக்கு 3.5GB கோப்ரோ 9ல் 180 எடுத்தேன் ஸ்டாண்டர்டில். அவ்வளோ மெமரி பிடிச்சது நான் அப்போ தான் பார்த்தேன், அப்போ தான் செக் பண்ணேன். நான் இதுக்கு மேலே நான் ஒசூர் போயிட்டு ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டேன், மெமரி கார்டோட தொலைஞ்சிச்சு அந்த வீடியோ. அது ரொம்ப கனெக்டிங்கான வீடியோ, நான் அது தேவையில்லாத இது பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த அப்போ தான் அதில் தான் செக் பண்ணலான்ட்டு இருந்தேன் என்னென்னட்டு, அது எல்லாமே இதோட போயிட்டு இருந்தனால அது செக்கும் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் தமிழில் கூட போட்டிருப்பேன், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோடுன்னு போட்டிருப்பேன். அது ஆனால் அது செகண்ட் வீடியோ, அது எடுத்தது செகண்ட் வீடியோ, நான் அப்லோடுன்னு ஃபஸ்ட் வீடியோ அதை தெளிவாக போட்டிருப்பேன், எடுத்தது வந்து அது செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப 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 கனெக்டான வீடியோங்க. அதை நான் எப்படி சொல்ல எப்படி நான் அதை எக்ஸ்பிரஷன் பண்ணுறதோ தெரியல. இதெல்லாம் காட்டினேன் அந்த ரோடு போடுறதுக்காக இந்த இந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக ஹீல்ஸ் ஏரியாங்க, எல்லாம் மலை ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம் ஃபுல்லாக மலைங்க, எல்லாம் மலையெல்லாம் குடைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி தெரியுது, இது விவசாயம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க பண்ணது. அது ஃபுல்லாகலாம் அந்த மலையெல்லாம் இது பண்ணுறவங்க, ரோடு போடுறவங்கெல்லாம் எல்லாம் குடைஞ்சி எடுத்துட்டாங்க. அப்புறம் முன்னாடி வரும்போது பார்த்துருப்பீங்க இந்த ரோடு ஃபுல்லாமே எல்லாம் மண் மண்ணாக இருக்கும், அது மண் எல்லாம் ஃபுல்லாக அந்த தார் ரோடு தாங்க இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த ரோடும். அது எல்லாமே அவங்களே இது பண்ணிட்டாங்க, அந்த லாரிலாம் வந்து போய் இந்த ஓவர்லோடு இருந்துச்சுன்னா நமக்கு உங்களுக்கே தெரியும்ல. மெயின் ரோடு ஓகே, ஆனால் இந்த மாதிரி ரோட்லாம் ரொம்ப திக்னஸ் கம்மியாக தான் போடுவாங்க. அந்த திக்னஸ்ஸு அந்த ஓவர்லோடு ஆச்சுன்னு ஓவர்லோடில் வந்துச்சுன்னா எல்லாம் பேந்துக்கும், மேலே இருக்கிற இதெல்லாம் பேந்துக்கும். ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டூ வீலர்ஸ் இல்லைனா இந்த லோக்கலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற இது. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் என்ன பண்ண என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப குவாலிட்டி இல்லாத போட்டிருக்காங்க, இவங்க ஏதாச்சும் இது பண்ணிட்டு இருப்பாங்க கமிஷன் அப்படி இப்படி நான் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு போக போக தான் ஒரு தெளிவு வந்துச்சு, இது மெயின் ரோடு இல்லை, மெயின் ரோடாக இருந்தால் தான் இது போடுவாங்க, இது சும்மா ரஃப்யூஸ் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதுனா திக்னஸ் கம்மியாக தான் போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கும் கம்மியாக அந்த கையிலலாம் பேத்து பேத்து போடுவாங்க, நியூஸ்லாம் பார்ப்பீங்களே அது அந்த மாதிரிலாம் மோசம்ல. இது போகிற பரவாயில்ல, இது நாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாம் கரெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஓவர்லோடு எடுத்துகிட்டு வந்து ஃபுல் ரோடும் நாசம் பண்ணிட்டாங்க. நான் இந்த ஏரியாலாம் இந்த இதெல்லாம் காட்டினேன். இது ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தண்ணிலாம் இங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த தண்ணிலாம் இதில் ஃபுல்லாமே எல்லாம் மழை தண்ணி, அந்த மலையிலேருந்து ஊறுற தண்ணி. இதுவும் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு, ஏன்னா மலையிலேருந்து மழை இருக்கிறதுனால தான் அந்த தண்ணியெல்லாம் ஊற்று வந்து இந்த சின்ன சின்ன அந்த காவையில் போகிறது தான் பெருசாக போயிட்டு ஆறு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறது அப்படின்ட்டு. இது ஃபுல்லாமே இந்த மலையிலேருந்து ஊறுற தண்ணிங்க, அது வந்து ஒரு இடத்துல எப்படி ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி இது வந்து ஒகேனக்கல் வரையும் போகுது இந்த தண்ணி. ஒகேனக்கல் சின்னாருன்னு சொல்லுவாங்க, இது வந்து இங்கே இந்த சைடில் வந்து தொல்லக்காதுன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அதுவும் ஒரு தனியாக வீடியோ போடணும், அதுவும் நினச்சிருக்கேன் அது கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு. அந்த இதில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒகேனக்கல் போதுங்க, அந்த சின்னாருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் போயிட்டு இது கலக்குதாங்க, எனக்கு ரீசன்ட் டேஸில் தான் தெரியும் ஒருத்தர் சொன்னார். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும்போது தான் இதில் தான் நண்டு பிடிப்போம், நைட்டு வந்து நண்டு பிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி இப்போ கொஞ்சம் வெயில் காலனால கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு போகுது. இது மேலே தண்ணி வந்து ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி போவோங்க, சூப்பராகும் பார்க்குறதுக்கு. அங்கே ஊர் பேர் தெரியுமாருங்க, ernahalli
அப்படின்ட்டு. அந்த ஊர் தான் அது, அங்கே மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து இது ஃபுல்லாக எர்ணல்லி ஏரியா தான். ஆனால் இதெல்லாம் காடு காடுன்னு சொல்லுவாங்க அந்த இதில். இங்கே எங்கள் பக்கம் இருக்கிறவங்கலாம் ஃபுல்லாக காடுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்க பாதி பேர் நிலத்தை விற்றுட்டு ஃபுல்லாக போய் அங்கே ஊர் உள்ளார போய்ட்டு நிலம் வாங்கி வீடு கட்டிக்கணுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடமே ஒரு சொர்க்கம் தாங்க சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க அந்த வில்லேஜில் இருக்கிறதுக்கும் சிட்டியில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னான்னு தெரியும் பாருங்கள். இதெல்லாம் நண்டு ஏறி வரும் இந்த இது மேலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேயும், அந்த ஹெட்லைட்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹெட்லைட்டை வச்சு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் சூப்பராக அடிக்கும். சூப்பராக அடிச்சிச்சின்னா ரொம்ப கிளியராக எக்ஸாக்டாக தெரியும் எங்கே எங்கே என்னென்ன இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியும். பாம்பு அப்புறம் நண்டு தண்ணி பாம்பெல்லாம் அழகாக பார்ப்பாங்க. பையன்லாம் பயந்துருவாங்க, பசங்களாம் பயந்துருவாங்க. ரெண்டு கூட வந்தவங்க அப்போது நாங்கள் நைட்டு வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்களா, அப்போல்லாம் ரெண்டு டைம் பார்த்தோம் பாம்பு பயந்துட்டாங்க. இங்கே தான் ஒரு டைம் மீன் பிடிச்சோம். அதுக்கப்புறம் தண்ணி இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இல்லை, இனிமேல்கெல்லாம் வெயில் காலம் தானே, இது ஃபுல்லாகலாம் தண்ணியெலாம் வற்றிடுங்க. தண்ணி வற்றிட்டு அப்புறம் மழை வந்துச்சுன்னா தான் திருப்பும் இது ஸ்டார்ட் ஆகும் தண்ணி வரத்துக்கு. இந்த ஏரியாவில் வந்தாங்க நான் கண்டுபிடிச்சேன். கேமரா ரெக்கார்டு இல்லை அப்படின்ட்டு. இந்த இப்போ இங்கே வரத்துக்கே எப்படி உங்களுக்கு முன்னாடி ஒரு இது போகுது பாருங்கள், குருவி மாதிரி தண்ணியிலே வாழ்றது. இந்த இடத்துக்கு வரத்துக்கே எப்படியும் ஒரு 100 ரூபா பெட்ரோல் ஆகுங்க. அந்த 100 ரூபா பெட்ரோல் நினச்சி பார்த்தாலே அந்த 100 ரூபா இல்லாமல் நான் என்ன அலைஞ்சிருக்கேன்னு எரித்திங்க சப்பன்ஸ் நடக்குது நடக்கட்டும்ன்ட்டு போயிட்டேக்கணும். இங்கே தாங்க, இங்கே ஒரு ஏரியா, அங்கே ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 4 பிளேஸ் இருக்குது. இங்கே இங்கே அதுக்கப்புறம் அங்கே 1-2 இடத்துல. இந்த இடம் பாங்க, இது எல்லாத்த விட இது தாங்க நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா செடி இந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இங்கே. அதுக்கப்புறம் இங்கே தான் தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக இதாக இருக்கும். என்னென்னா இடம் பெருசாக இருக்கும், அங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், இங்கே மட்டும் இடம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும், நல்லா மீன் நல்லா இருக்கும், சின்ன சின்ன மீன் இதெல்லாம். இன்னொரு டைம் ரெக்கார்டாக பார்த்துக்கலாம், ரெக்கார்ட் ஆகுதுங்க. 9 நிமிஷம் இருக்குது, சார்ஜ் பார்த்திங்கன்னா 49% இது. இது அப்புறம் நிறையா மைண்டு ஒரு ஃப்ரீயாக இருந்தால் வச்சுங்க, சூப்பராக வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க. அந்த இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை தொலைச்சிட்டுனா, அந்த ப்ராக்கெட்டை தொலைச்சிட்டுனா, ஃபிக்ஸிங் ப்ராக்கெட்டை தொலைச்சிட்டுனா, அதுக்கப்புறம் மெமரி கார்டை தொலைச்சிட்டுனா, அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன இந்த விஷயம் நடக்கிறதுனால அது கையில் எதுவும் காசு இல்லையா. இன்னும் நாளைக்கு வேறு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கூப்பிட்ருக்காங்க, நான் போன திங்கக்கிழமை கூப்பிட்டாங்க, போன திங்கக்கிழமை வேலைக்கு போனதுனால போக முடியல, அதனால் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் அவங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்க முடியல. அப்புறம் வேலையிலேருந்து வந்துட்டு பின்னாடி மிஸ் கால் இருந்துச்சு, ஃபோன் பண்ணி கேட்டது இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கூப்பிட்றோம், கால் பண்ணோம் காலையில் நீங்கள் எடுக்கல அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தேனா அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே சார் அப்படின்னு நல்லா எக்ஸ்பிளைன் சொன்னாங்க. அது ஷோரூம்காரங்களா இல்லை கீழே போனோம் ஷோரூம்காரங்களா இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டாக கூப்பிட்டு கேரப் பண்ண மாட்டாங்க, ஷோரூம்காரங்களா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வரும்போது ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டு வாங்க, டீவா இல்லை நெட் கேஷன் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கேட்கல, செகண்ட் டைம் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஃபோன் பண்ணியிருந்த போது டீவால் நெட் கேஷன் கேட்டாங்க, டீவு தான் அப்படின்னா. சரி வரும்போது ஃபஸ்ட்டு 200 இருந்தாங்க, அதுக்கப்புறம் டீவு இருந்தானே 300 எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அது என்ன எதுக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் சரி ஓகேண்ணா அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸுன்னு அதில் ஒன்றும் இது இல்லை, அது நல்லா பண்ணாங்க. அதனால் நாளைக்கு போகணும், நாளைக்கு நைட் ஷிஃப்ட் எனக்கு, ஸோ அது சொல்ல மாதிரிதான் நாளைக்கு நைட் ஷிஃப்ட்டு, அதனால் காலையில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது. இங்கே ஒரு பிளேஸுங்க, அங்கே 1, 2, 3 இது 3வது பிளேஸுங்க. இங்கேயும் நல்லாயிருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு பிளேஸ் இங்கே வந்து நண்டு பிடிச்சோம், அங்கே இங்கே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ பிடிச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் பிடிக்கும்போது ஒரு 6 கிலோ 7 கிலோ வந்திருக்கோம். அசால்ட்டாக 6 கிலோ 7 கிலோ எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லு, அது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வச்சுப்பாங்க நைட் டைம்லன்றதுனால, ஏன்னா நைட் டைமில் தான் மேலே வருமா, காலையிலனா போயிட்டு அந்த அதோட வலையில் போய்ட்டு நம்ம கைவிட்டு பிடிக்கிற மாதிரி வரும்.
ஆனால் நைட் டைம்ன்றதுனால அது அப்போ தான் அதோட சாப்பாடை தேடி வெளியே வரும்ல. அப்போ வந்து மேலே மேயும் சுத்தும், அப்போ தான் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும். நாங்கள் மழை டைம் வந்தோம், அப்போ வந்துட்டு இந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி போனுங்க. நான் இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு முன்னாடி ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது 6 GB என்னமோ ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கே ரொம்ப சரியாக போயிடுமோ பயமாக இருக்குது. இந்த ஒரு பிளேஸுங்க, இந்த கோயிலோட ஸ்டாப் ஆகுது. அந்த இது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 4 பிளேஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த கோயிலோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த இந்த கோயிலில் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ரிலேஷன் ஒருத்தருக்கு அங்கே தான் மேரேஜ் ஆச்சு. நான் அதை மட்டும் காட்டிக்கிட்டு கட் பண்ணிட்டு திரும்ப போகும்போது ஒரு பிளேஸ் காட்டணும். அதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணிடுறேன். ஏன்னா சார்ஜ் மெமரி கார்டு ஃபுல்லாக சார்ஜ் டவுன், ரெட் கலரில் காட்டுது. டவுன் ஆச்சுன்னா ஆஃப் ஆச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். ஆமாங்க, இங்கே இங்கே அதை விட பெருசாக இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு இடத்துல நண்டு பிடிப்போம். இங்கே அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு இடத்துல ஒன்று அந்த கொஞ்சம் பெருசாக போவோம். அங்கே அந்த இடத்துல நண்டு பிடிப்போம். மீன் அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்காங்க, சின்ன சின்ன மீனுக்கு தான் தெரியுதா பாருங்க. அங்கே பெருசான ஒரு பாருங்க, கரெக்டாக அங்கே வருது. அது ஒன்று இப்போ இவ்வளோ பெருசுக்கு தெரியும், இப்போ தான் தெரியுது. இந்த இடத்துல பார்க்கணும், இந்த வியூவை தான் பார்க்கணும்னு காட்டணும்னு நினச்சேன். இந்த வியூ பாருங்கள், அங்கே சூப்பராக இருக்கும் இந்த வியூ. அதுக்கப்புறம் மலை, இந்த கீழே ஒரு மலை, அதுக்கு மேலே ஒரு மலை. இப்போது இந்த வெயிலில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல்லாம் வறட்சியாக தெரியுற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா இது வெயில் காலன்றதுனா, வெயில் காலம் தானே, எங்கே பார்த்தாலே அப்படி தான் தெரியும். மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் க்ளீனாக இருக்கும். எங்கிட்ட ஒரு வீடியோ கிளிப் இருக்குது, அது முடிஞ்ச நான் அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போது நான் காலையில் டைம் வந்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ நான் வந்து இந்த மழை டைம் இந்த மழை அதிகமாக வராமல் இந்த புயல் வந்துச்சுன்னா அப்போ லேசாக தூருல்ல, பனி துளி மாதிரி தூருல, பனியோட கொஞ்சம் நல்லா இதாக தூரும், நல்லா சூப்பராக தூரும், கொஞ்சம் அதிகமாக தூரும். அந்த டைமில் வந்தீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா அப்பப்போ வண்டி இருக்கும் போதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வண்டி இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே. அதுக்கப்புறம் அது காட்டுறேன் வீடியோவில் போகும்போது, இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே ஒரு இதாக நல்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன், எங்கெங்கே போனேன் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த டைமில் பார்க்கறது ஃபுல்லாக அந்த இந்த இது இந்த ஏரியா ஃபுல்லாலாம் வறட்சியான மாதிரி, எப்படின்னா வறட்சின்னு சொல்ல முடியாது, எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வெயில் டைம் மழை டைம்லாம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும்.